குழக்கட்டைக்கு முதல்ல நம்ம குழக்கட்டை செய்யணும். இதுக்கு ஒரு போல்ல அரை கப் இடியாப்ப மாவு, நீங்க அரிசி மாவு இல்லைன்னா குழக்கட்டை மாவு கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல துளி உப்பு, ஒரு டீஸ்பூன் நெய், தேவையான அளவு சுடு தண்ணி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும், அதனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணணும். மாவு தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த மாவை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு, ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போ உருண்டைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது ஒரு கடாயில் 1.5 கப் பால், அரை கப் தண்ணி, இது ரெண்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதி வந்த உடனே செஞ்சு வச்ச குழக்கட்டை உருண்டைகளை பாலில் போட்டு வேக வைக்க போகிறோம். கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்தது வெல்லம் கரைக்கணும். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி இதில் 200 கிராம் வெல்லம் போட்டு வெல்லம் கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே சாஸ் பேனை எடுத்து வச்சுருங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, குழக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு 1.5 கப் தேங்காய் பால் இதில் ஊற்றணும். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்ச வெல்லத்தை இதில் வடிகட்டி ஊற்றிடுங்க. வெல்லம் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் குழக்கட்டையை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே பால் குழக்கட்டை எவ்வளோ சுவையாக இருக்குது, செஞ்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பால் குழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்வீட் பொதுவாக ஏதாவது விசேஷங்களுக்கோ இல்லைனா ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்க்கோ அதுக்கு செய்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம பாயசம், சேமியா பாயசம் இல்லைன்னா அரிசி பாயசம் செய்கிறது உண்டு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் குழக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும்.